குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஆண்டன் செக்காவ் என்கின்ற ஒரு ரஷ்யன் ரைட்டர், ரஷ்யன் ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஹி ஹஸ் ரிட்டன் செர்டன் நாவல்ஸ் ஆல்சோ, அவர் எழுதின தி லாட்டரி டிக்கெட் என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டன் செக்காவ் 19th செஞ்சுரியினுடைய பின்பகுதி, 19th நூற்றாண்டின் பின்பகுதியில் வாழ்ந்து 1904 செத்து போயிறார். அப்போ அந்த பீரியட் அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நவ் வி சீ தி ஷார்ட் ஸ்டோரி தி லாட்டரி டிக்கெட். இவான் டிமிட்ரிச் அவர் ஒரு மிடில் கிளாஸ் மேன், ஒரு மத்திய தர வர்க்கத்தை சார்ந்த ஒருவர். அவருடைய ஆண்டு வருமானம் 1200 ரூபிள், 1200 ரஷ்யன் இல்லையா ரூபிள், 1200 ரூபிள். அந்த பணத்தில் ரொம்பவும் ஒரு மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் இவான் டிமிட்ரிச். இப்போ நைட்டு சாப்பாடு முடிஞ்சிச்சு, அப்படியே வந்து உட்கார்றாரு. உட்காந்து அப்படி சோஃபாவில் உட்காந்து அன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஒய்ஃபு சாப்பாடு முடிஞ்சிட்டு அந்த டேபிளை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் பேப்பரை எடுத்து அப்படி புரட்டுறாரு. அந்த பேப்பரில் அந்த மாதத்திற்குரிய லாட்டரி டிக்கெட்டினுடைய ரிசல்ட், அந்த அரசாங்கத்தில் வந்து லாட்டரி டிக்கெட்டு குளிக்கிறது என்னென்ன ரிசல்ட் போடுவாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் வெளிவந்திருக்கு. அந்த அம்மா அதை பார்த்துட்டு, ஓ டிமிட்ரிச், எனக்கு என்னுடைய நம்பர் அதில் வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல, என்னுடைய நம்பர் 7499 சீரீஸ் 7499 நம்பர் 26, இது வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொன்னார். பொதுவாக அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க பேர் மாஷா அப்படின்னு சொன்ன உடனே டிமிட்ரிச்சுக்கு இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் வாங்கிறது அதிர்ஷ்டம், இதுலெல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை, பொதுவாக இது மாதிரி பார்க்க மாட்டார். ஆனால் அது ஓப்பன் பண்ண அந்த பக்கத்திலே இருக்குது. சொன்னார், உன் டிக்கெட்னா அது முடிஞ்சு போயிருக்காது அப்படின்னா, இல்லை இல்லை நான் நேத்தே பார்த்தேன், அது இன்னைக்கு பேப்பரில் தான் வருதுன்னு போட்டிருந்தான், அதனால் இன்னைக்கு பேப்பரில் தான் இருக்குது அப்படின்னாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து அப்படியே பார்க்குறார், இவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற பக்கத்தில் தான் அந்த லாட்ரி டிக்கெட்டினுடைய நம்பர் ரிசல்ட் வந்திருக்கு. அதை அப்படியே கை வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே வர்றாரு. 7499 அது அந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பர் இருந்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கண் முன்னாடி வந்துருச்சு. அதை அவரால் அப்படியே ஒரு குளிர்ந்த நீர், நல்ல ஐஸ் வாட்டரை நல்லா குடிச்சு அப்படியே வயிற்றுல போய் அப்படி ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவர் உணர்றார். அது மாதிரி அப்படியே உணர்ந்து அப்படியே திகச்சு போய் நிற்கிறார். திகச்சு போய் நின்று, மாஷா 7499 இஸ் ஹியர், 7499 இங்கே இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி, முதல்ல அந்த அம்மாவுக்கு இவர் பொய் சொல்கிறாரோ, ஏதாவது சும்மா பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் அவர் திகச்சு போய் நிற்கிறத பார்த்தோடனே, இல்லை அவர் வந்து பொய் சொல்லலை, இல்லை விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலேயே தான் போல இருக்கு, உண்மைதான் அப்படின்னு அந்த அம்மா நம்பி அந்த அம்மாவும் திகச்சு போய் நிற்கிறாங்க. அவங்களால பேசவே முடியல, அப்படியே இருக்காங்க. இப்போது இவருக்கு 7499 அப்படின்னா பரிசு தொகை 75,000 இஸ் நாட் மணி, இட் இஸ் பவர். அது பணம் இல்லை, ஒரு பெரிய ஒரு பவர் அப்படின்னு அவர் மைண்டில் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே இருக்கார். அப்படியே யோசிச்சுட்டு திகச்சு போயிருக்காரு. அப்புறம் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு வருத்தம், டிக்கெட் இஸ் நாட் மைன், ஏன்னா டிக்கெட் என்னுடையது இல்லை அவளுடையது. இப்போது நம்முடையதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால், ஆனால் அவளுடையது நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இல்லையா. அப்போது சொல்கிறார், டிக்கெட் என்னுடையதாக இருந்துச்சுன்னா இந்த 75,000 ஒரு 20,000 ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குவேன், ஒரு ரியல் ப்ராப்பர்ட்டி, ரியல் ப்ராப்பர்ட்டி அது ஒரு எஸ்டேட் அது மாதிரி வாங்குவேன். ஒரு 10,000
ஃபர்னிஷிங் அந்த பங்களா, அதான் சொன்னால் எஸ்டேட் வாங்குவேங்கிறான். ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாவே சொத்து, வீடு வாசல் அந்த மாதிரி இருக்கிறது. ரியல் ப்ராப்பர்ட்டி ஒரு எஸ்டேட் வாங்குவேன், அதில் ஃபர்னிஷிங்லாம் இருக்கணும் இல்லையா, அதுக்கு ஃபர்னிஷிங், ட்ராவலிங், அப்புறம் சும்மா இருக்க முடியுமா அப்படி எங்கேயா வெளியூர் போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், இதுக்காக ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுவேன். மீதி இருக்கிற 40,000 பேங்க்கில் போட்டுருவேன், அந்த பேங்க்லேருந்து நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு அப்படி சொல்லி டிக்கெட் என்னதாக இருந்தால் நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே மாஷாவும் ரியல் எஸ்டேட், ரியல் ப்ராப்பர்ட்டி இஸ் அ குட் திங், அது நல்லதான் அந்த மா, ஏன்னா பெண்களுக்கு இந்த மாதிரி வீடு வாசல் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும், அது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, ரியல் எஸ்டேட்டும் இங்கேயெல்லாம் வாங்கக்கூடாது, இந்த டியூலா அண்ட் ஓரியோல் இந்த மாகாணத்தில் வாங்கணும். அதாவது இவங்க இருக்கிறது சாதாரண ஊர், இந்த ஊரில் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. நம்ம எங்கே வாங்கணும், டியூலா அல்லது ஓரியோல் இந்த இடங்களில் வாங்கணும். அங்கே வாங்கினா தான் நமக்கு சம்மரில் ஒரு அடிஷ்னல் இன்கமும் நமக்கு கிடைக்கும், அதனால் அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கும் பேச்சே வரலை. ஒரு குழந்தை திடீர்னு அது கண் முன்பாக ஒரு பிரைட்டான பொருள், ஒரு பளபளப்பான பொருள் வந்துச்சுன்னா அந்த குழந்தை அப்படியே கண்ணை அகல விரிச்சிக்கிட்டு ஆன்னு பேச வாய் இல்லாமல் வேடிக்கை பார்ப்போம்ல, அது மாதிரி இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவருடைய இமேஜினேஷன் அப்படியே கற்பனை போகுது. அவர் யோசிக்கிறார், இனிமே இன்றைக்கி ஆஃபீஸ் போக மாட்டேன், நாளைக்கு போக மாட்டேன், நாளைக்கும் போக மாட்டேன், நாளை மறுநாளும் போக மாட்டேன், அப்புறம் எப்பயுமே நான் ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படி அவர் நினச்சிக்கிட்டு இனிமேல் அப்படி நினைக்கும் போதே அவர் தன்னை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாக அவர் கற்பனை பண்ணுறார். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி மேன், நல்ல சீக் கண்ணம்லாம் நல்ல புஸ் புஸ்னு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிறாரு. இனிமேல் நான் நாளைக்கும் சரி, நாளை மறுநாளும் சரி, அப்புறம் எப்போவுமே சரி, இனிமேல் நான் ஆஃபீஸ்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த சம்மரில் நான் என்ன பண்ணுவேன், சம்மரில் அப்படியே ஒரு ஆற்றங்கரைக்கு போய் அந்த அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மணலில் அப்படியே மணலில் படுத்துக்குவேன், அப்படியே என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் அப்படியே தவழ்ந்து என் பக்கத்தில் வந்து படுத்துக்குவாங்க, அல்லது அவங்க அங்கே இருக்கக்கூடிய லேடி பேர்டை போய் பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க, அல்லது சில சமயங்களில் நான் லைம் ட்ரீ, லைம் மரத்துக்கு கீழே அப்படி படுத்துருவேன் அப்படியே கற்பனை பண்ணுறாரு. ஒரு ஆட்டம் சீசனில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு இலை, ஆட்டம் சீசன் இலை எதிர்காலம், அப்புறம் அந்த ஒரு காலமே அடுத்தது ஆட்டம் சீசனுக்கு முன்னாடி காலங்களில் அவள் வசந்த காலத்தில் நான் எப்படியெல்லாம் இருப்பேன், அப்படியே நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வாக்கிங் போவேன், அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாக்கிங் போவேன், அல்லது ஆற்றங்கரையில் அப்படியே வாக்கிங் போவேன். ஆற்றங்கரையில் வாக்கிங் போய் அங்கே ஃபிஷர்மேன்லாம் ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே வாக்கிங் போயிட்டு திரும்பி வருவேன். திரும்பி வந்த உடனே அப்போ வீட்டில் அப்போ ஈவினிங் சன் செட் ஆகிற டைமுக்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே பாத் ஷெட்டு, சும்மா சின்ன வீடுனா ஒரு பாத்ரூம் இருக்கும். இப்போது இவர் வந்து எஸ்டேட்டு பங்களா, அப்போ நான் பாத் ஷெட்டுக்கு போவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் வசதியானவங்களாம் வீட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருப்பாங்க. இது நான் சொன்னது 19th century பின்பகுதி, 150 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்போ பின்னாடி ஒரு சும்மா நீந்தி விளையாடுற மாதிரி ஒரு குளம் இருக்கும் போல அதான் சொல்கிறார். பின்னாடி அந்த பாத் ஷெட்டுக்கு போயிடுவேன். அப்படியே சோப்பை போட்டு அப்படியே நல்ல மெதுவாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். தேய்ச்சிக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிப்பேன். தண்ணிக்குள்ளே குதித்த உடனே அப்படியே இந்த நுரையெல்லாம் அப்படியே போகும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பசுமையான செடி கொடிலாம், அதை தான் சொன்னேன், இது குளம் மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் குளிக்கிறாரு. ஆனால் அதான் பாத் ஷெட்டுக்கு போவேன். அங்கே வந்து அந்த பசுமையான பச்சை பசையில் இருந்த பீட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அங்கே மீனெல்லாம் அப்படியே என் காலை வந்து கடிக்கும். அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவேன். உள்ளே வந்து எனக்கு அப்படியே டைனிங் ரெடியாக இருக்கும், அது சாப்பிடுவேன். கொஞ்சோண்டு ஓட்கா என்பது ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மதுபானம், அப்படியே ஓட்கா கொஞ்சம் குடிப்பேன். அப்புறம் வாக்கிங் போவேன். போயிட்டு திரும்பி வந்தோடனே ஒரு ஓட்கா குடிப்பேன் அப்படின்னு நான் எப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொன்றா கற்பனை பண்ணுறேன். விண்டர் வந்த உடனே சே எங்கேயுமே வெளியில் போக முடியாது, ஏன்னா ஒரே மழை. இந்த மழையில் எங்கே போகிறது,
அதனால் எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு தான் கிடைக்கணும். அப்போது இது சரியாக இல்லை. அப்போ நம்ம எங்கே போகலாம்? இப்போ இங்கே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸ் நாட்டின் தென் பகுதி, ஏன்னா அங்கே தான் வந்து மழை இருக்காது. ஒன்று சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ் போகலாம், அல்லது இட்டாலி கூட போகலாம், அல்லது இந்தியா கூட போகலாம். ஸோ சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ் அல்லது இட்டாலி அல்லது இந்தியா அங்கே போகணும். அங்கே போய் நம்ம இதை ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே கற்பனை பண்ணார். கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே கற்பனையிலே இருக்கார். அப்புறம் அப்படியே சொல்கிறாரு, நான் ஐ வாண்ட் டு கோ அப்ராட், நான் அப்படியே வெளிநாடெல்லாம் போக நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா அது வேறு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது என்ன கற்பனை பண்ணுதுன்னு இவர் இதில் சொல்லலை. அதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர் சொன்னோடனே அப்படி நானும் தான் வருவேன், நானும் தான் வெளிநாடு போவேன் அப்படிங்குது. நானும் தான் வெளிநாடு போவேன்னு சொன்ன உடனே இவருக்கு டக்குன மனசுக்குள்ள, ஐயையோ இவளோட எப்படி வெளிநாடு போகிறது? வெளிநாட்டுக்கு போகிறதுனா ஒரு லைட் கேர்லெஸ் உமன், லைட் உமன், கேர்லெஸ் உமன், அதான் எதையுமே லைட்டாக எடுத்துக்கிற, எதை பற்றியும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதவங்க லேடிஸோட போனால் தான் நல்லாயிருக்கும். இவை எதை எடுத்தாலும் இப்படி சே, ஒரு ட்ரெயினில் போனால் கூட பெரிய பெரிய பார்சலை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாள். ட்ரெயினில் ஏற்றி இறக்குறதுமே அவ்வளவு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ செலவாகிடுச்சு, இவ்வளோ செலவாகிடுச்சு அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ இவளோட போகிறதுங்கிறது ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கே இவ்வளோ பிரச்சனை. அப்போ இவளோட எப்படி போவோம், எப்படி நம்ம வெளிநாடுக்கு போகிறது? சேச்சே, இவளுக்கு எதுக்கு வெளிநாடு? இவளுக்கு இந்த ஊரில் இருந்தாலும் ஒன்று தான், நேப்பிள்ஸ் அல்லது கிளிம், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அவளுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? இவையே வெளிநாடு தான் வரேன்னு சொல்கிறான். சேச்சா இதெல்லாம் தப்பு அப்படின்னே சொல்லிக்கிட்டு இப்போ அவளை இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது இவளுக்கு இந்த அடுப்படியிலிருந்து அந்த குக்கிங் ஸ்மெல்லே அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவளுக்கு எதுக்கு வெளிநாடு, ஏன் வெளிநாட்டுக்கு வரணும்னு இவள் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஓல்டாக தெரிகிறாங்க. இப்போது ஹீ ஃபீல்ஸ் யங், இவருக்கு தன்னை யங்காக ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களெல்லாம் இவருக்கு உள்ளத்துக்குள்ளே ஓடுது. அப்படியே வருது, இவளெல்லாம் வெளிநாட்டுக்கு வரேங்கிறான், ஐயா இவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறா. அவளும் இவரை பார்க்குறா. பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவருக்கு அவள் மேலே ஒரு வெறுப்போடு பார்க்குறாரு. ஒரு வெறுப்பு அந்த முகத்தில் தெரியுது. அவளுக்கும் அதே மாதிரியான ஒரு வெறுப்போட தோணுது. அப்புறம் யோசிக்கிறாரு, இவ வேற இவளுடைய சொந்தக்காரன்லாம் இருக்கானே, இவன் இப்போ லாட்ரி டிக்கெட்டு விழுந்துருச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவன் பிரதர், இவளுடைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, அங்கிள், ஆன்டிஸ் எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு, சரி வந்துட்டாங்களேங்கிறதுக்காக கொஞ்சம் கொடுத்தோன்னு வச்சிங்க, இது போதாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பான். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சபிச்சுட்டு போவானுங்க. சேச்சா மோசமான பயலுங்க, இவனுங்களாம் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய ரிலேஷனை நினச்சி பார்க்குறாரு. இவருடைய ரிலேஷன்லையும் அவனுங்களும் அப்படி தான். ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க ரிலேஷனையும் இவங்களுடைய ரிலேஷனையும் நினைக்கும் போது இவங்க ரிலேஷன் மேலே இவருக்கு எப்பொழுதுமே ஒரு ஹை திங்கிங் உண்டு. ஆனால் இப்போ பணம்னு வந்தோடனே எங்கள் சொந்தக்காரன்னா சே ரெப்டைல்ஸ், பாம்பு மாதிரி பயலுங்க, விஷத்தன்மை உடைய பாம்பு மாதிரி பயலுங்க, அவங்களெல்லாம் பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறாரு. கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது இவ வந்து சும்மா ஒரு 100 ரூபிள்க்கு 100 ரூபிள் கொடுத்துட்டு அதுக்கு அவ்வளோ கணக்கு கேட்பா. ஒரு ஒவ்வொரு ஃபார்த்திங்க்கும் இவளுக்கு நம்ம கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சே என்னடா லைஃப் அப்படின்னு அவள் மேலே ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்குறா. அவளும் இதே மாதிரி வெறுப்புணர்வோடு இவரை பார்க்குறா. ரெண்டு பேரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது சரி அப்படி பார்க்குறது அவ்வளோ இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. சரி அப்படி அது தன்னுடைய கவனத்தை அப்படி வேறு பக்கம் திருப்பலாங்கிறதுக்காக அப்படி பேப்பரை எடுத்துகிட்டு அப்படி பார்க்குறாரு. அப்படியே அந்த ரிசல்ட் பேஜ் அப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது சும்மா கேஷுவலாக பார்க்கும்போது அந்த சீரீஸ் 7499 தெரியுது. பக்கத்தில் பார்த்தா நம்பர் 26க்கு பதிலாக நம்பர் 46 இருக்குது. இவங்களுடைய டிக்கெட் நம்பர் 26, ஆனால் இப்போ பார்க்குறாரு நம்பர் 46. உடனே ஓ 7499 சீரீஸ் இஸ் ஹியர் பட் த நம்பர் இஸ் 46 நாட் 26 அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய கனவெல்லாம் தகர்த்து எரியப்படுது.
அவருக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் வருது. அப்படி எழுந்திருச்சு, அப்படி வெளியில் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் கிளம்புறாரு. வெளியில் கிளம்பும் போது பார்க்குறாரு, என்னது வீட்டெல்லாம் நீ ஒழுங்காக கூட்ட மாட்டியா, இங்கே பார் ஒரே பேப்பரும் தூசியுமா கிடக்கு, இப்படி தான் வீடை வச்சுருப்பியா, ஒழுங்காக கூட்ட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக திட்டிட்டு எங்கேயாவது போய் ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தொங்க வேண்டியதான், இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே குப்பையும் தூசியுமா கிடக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறார். இதோட இந்த கதை முடிகிறது.